எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் தீபா ஈஸ்வர். நம்ம இன்றைக்கி க்ரோஷேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து கிரானி ஸ்கொயர் க்ரோஷேட்டுன்னு சொல்லுவாங்க. நான் இது வந்து டபுள் கலர் ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம அப்படியே வந்து பெரிய பிளாங்கெட்டாகவும் பண்ணலாம். இது கூட அப்படியே மேலே பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு பெரிய பிளாங்கெட்டாக இல்லை வந்து ஒரு சின்ன மேட்டாக கூட பண்ணலாம். இது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடு, க்ரோஷேட்லேயே ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம் இந்த மெத்தடு. நான் இது இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் காமிக்க போகிறேன். இது பண்ணுறதுக்கு நான் வந்து க்ரோஷேட் நீடல் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த சின்ன யான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து பேபி பிளாங்கெட்டெல்லாம் பண்ணும்போது இன்னுமே சாஃப்டான உள்ளன் நூல் வாங்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், பேபிஸ்க்கு சாஃப்டாக இருக்கும். யான் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம். நம்ம சாதாரணமாக த்ரெட்லெல்லாம் போடுவோம் இல்லையா, பூ கட்டும் போதெல்லாம் அந்த மாதிரி இந்த ஒரு நாட் போட்டுட்டு நீடில் அதுக்குள்ளே விட்டுடலாம். விட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நூலை வந்து அந்த மாதிரி ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு சுற்று சுற்றி உள்ளே இழுக்கணும். சரி, பாருங்கள், அந்த ஹோலில் வந்து மெதுவாக இழுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபோர் செயின்ஸ் போட்டுட்டு ஃபோர்த் செயின்லேருந்து ஃபஸ்ட்டு செயினுக்கு வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபோர் செயின் போட்டாச்சு. நம்ம மறுபடியும் அந்த ஹோலில் வச்சு ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண செயின் இருக்கு இல்லையா, அதில் வந்து மேலே ஃபஸ்ட்டு த்ரெட்டில் உள்ள விட்டு மறுபடியும் ஒரு சுற்றி சுற்றி ரெண்டு ஹோல்லையுமே இப்போ வந்து அந்த யானை வந்து நம்ம வெளியெடுக்கணும். ஸோ வெளியெடுக்கும்போது இந்த மாதிரி சின்ன ஹோல் வந்து வந்துடும். நம்ம அதில் தான் வந்து இப்போ வந்து க்ரோஷேட் மற்ற செயின்ஸ் எல்லாம் போட போகிறோம். மேலே வந்து மறுபடியும் ஒரு செயின் போட்டோம் இல்லையா, இப்போ வந்து அது ஒன்று இன்னொரு ரெண்டு செயின் சேர்த்து போடணும். மொத்தம் மூணு செயின் மேலே போட்டுட்டு மறுபடியும் நம்ம அந்த பெரிய ஹோல் இருக்கு இல்லையா, நம்ம வந்து அந்த ஹோலில் தான் வந்து மறுபடியும் டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம், டபுள் செயின் போட போகிறோம். பாருங்கள், மறுபடியும் ஒரு சுற்றி சுற்றி அந்த ஹோலில் விட்டு நம்ம மறுபடியும் யானை வந்து ஒரு டைம் சுற்றி அடியிலேருந்து வெளியே எடுத்து மறுபடியும் ரெண்டு செயினில் போட்டு மறுபடியும் ரெண்டு செயினில் போடணும். ஸோ இது வந்து டபுள் க்ரோஷேட்டுன்னு சொல்லுவாங்க. நான் இது வந்து மூணு இது போட்டுக்கிறேன், செயின் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து டபுள் க்ரோஷேட். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாக பண்ண போகிறோம். மூணு இது போட்டுட்டேன். அடுத்தது வந்து மறுபடியும் மேலே நம்ம இதே மாதிரி இன்னொன்று போடணும். அதனால் மறுபடியும் த்ரீ செயின்ஸ் வந்து மேலே தனியாக சிங்கிள் க்ரோஷேட் த்ரீ செயின்ஸ் வந்து போட போகிறோம். த்ரீ போட்டுட்டு அதே மாதிரி நம்ம இந்த சைடு போட்டோம் இல்லையா, டபுள் க்ரோஷேட் த்ரீ டைம்ஸ் போடணும். அந்த மாதிரி ஃபோர் செட்ஸ் போடணும். நம்ம அதை குயிக்காக போட்டுடலாம். Thank you.
ஸோ நம்ம வந்து ஃபோர்த்து செட்டு கடைசி வந்தாச்சு. பார்த்துங்க ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்துருச்சு இப்போது. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த தேர்டு செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதிலிருந்து மறுபடியும் ஒரு த்ரீ செயின் போட்டுட்டு நம்ம இந்த சைடு ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேட் இருக்கு இல்லையா, அதில் வந்து தேர்டு செயினில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி அந்த யானை வந்து அந்த ரெண்டு ஹோல்லையுமே உள்ள விட்டு எடுத்துட்டால் நாட் போட்டுட்டால் சி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து அந்த ஸ்கொயரில் பெரிய கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப்பில் தான் நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து இதே மாதிரி டபுள் க்ரோஷேட் பண்ணி போட போகிறோம். பெரிய ஸ்கொயராக வரும். ரொம்பவே ஈஸியான மெத்தடுங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம ஒன்ஸ் வந்து நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து நிறையா ஹேட்ஸு பேபியோட பேண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்ருந்தேன். நம்மளோட ஃபஸ்ட் ரோ ரெடி ஆயிடுச்சு, இப்போ வந்து செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு த்ரீ செயின்ஸ் போட்டுக்கலாம். த்ரீ செயின்ஸ் போட்டுட்டு அதே அந்த சின்ன பக்கத்துலேயே ஒரு பெரிய ஹோல் தெரியுது இல்லையா ஃபஸ்ட்டு செயின்கிட்டயே, அதுலேயே வந்து நம்ம மறுபடியும் இன்னும் ரெண்டு டபுள் க்ரோஷேட் போட போகிறோம். சி ஒன் டூ போட்டாச்சு, இது வந்து தேர்டு ஒன், தேர்டு டபுள் க்ரோஷேட் போட்டுட்டு நம்ம வந்து மறுபடியும் மேலே த்ரீ டபுள் க்ரோஷேட் செயின் போடணும். அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து கடைசியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அந்த பெரிய கேப் ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம அதில் வந்து டூ செட்ஸ் போட போகிறோம். டூ செட்ஸ் டபுள் க்ரோஷேட் த்ரீ த்ரீ, மொத்தம் சிக்ஸ் வரும். ஒன் கொஞ்சம் இந்த சைடு தள்ளி விட்டுக்கலாம், இடையில இருக்கும், அப்போ தான் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ரெண்டாவது செயின் டபுள் க்ரோஷேட் செயின் ரெண்டு, இது வந்து மூணாவது ஒன். நம்ம இதை கொஞ்சம் நல்லா இந்த சைடு தள்ளி விட்டுட்டு சிங்கிள் மறுபடியும் மேலே வந்து ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மூணு செட்டை வந்து நீங்கள் போடணும். ஏன்னா மறுபடியும் அடுத்த ரோக் போய் போடும்போது கொஞ்சம் கேப் இருந்தால் தான் மறுபடியும் டூ செட்ஸ் வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபிஃப்த் ஒன் வந்தாச்சு, லாஸ்ட் ஒன். சிக்ஸ் டபுள் க்ரோஷேட் போட்டாச்சு. இங்கே வந்து சிங்கிள் செயின் ஒன்று போட்டிருக்கங்காட்டி சின்னதாக ஒரு கேப் தெரியுது, சரி அதில் அடுத்த ரோவில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மறுபடியும் ஒரு சிங்கிள் செயின் போட்டுட்டு மறுபடியும் நம்ம அந்த பெரிய கேப்பில் வந்து த்ரீ டபுள் க்ரோஷேட் போடணும். இந்த ரோ ஃபுல்லாக நம்ம இதை தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். Thank you.
செகண்ட் ரோவில் லாஸ்ட்டு செயின் போட போகிறோம். பாருங்கள், லாஸ்ட்டு செயினுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேட்டில் தேர்ட் ஒன் மேலே கீழேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒன், கீழேருந்து தேர்ட் ஒன், அதில் உள்ளே விட்டு நம்ம வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டால் செகண்ட் ரோ ரெடி ஆயிடுச்சு. நல்ல இப்போ வந்து நல்லாவே தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக தான் தெரிஞ்சிச்சு, இப்போ செகண்ட் ரோவில் வந்து நல்லாவே தெரியுது. பாருங்கள், கிரானி ஸ்கொயர் வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இதேவே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ரெண்டு ரோக்கும் வந்து நம்ம இதே மெத்தேடு தான் ஃபாலோ பண்ண போகிறோம். த்ரீ செயின்ஸ் போட்டுட்டு மறுபடியும் த்ரீ த்ரீ செட்ஸ் வந்து டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம் ஃபுல்லாக. நம்ம அடுத்த ரெண்டு ரோவையும் வந்து ஃபுல்லாக போட்டுடலாம். நம்ம இதே மெத்தேடு தான் ரெண்டு ரோக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம்.
நம்ம ஃபைனல் ரோக்கு வந்தாச்சு. ஃபைனல் ரோவில் வந்து டபுள் க்ரோஷேட்டை ரெண்டாவது செயின் மூணாவது செயின் போட்டு நம்ம வந்து இந்த சைடு இருக்கிற டபுள் க்ரோஷேட்டோட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே நல்லா வந்திருக்கு, ஃப்ளவர்ஸ் நல்லாவே தெரியுது. ஸோ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து நல்லா தெரியும். அது தேர்டு செயினில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணி லாக் பண்ணிவிட்டேன். நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறது அப்படின்னா இன்னுமே வந்து கண்டினியூ பண்ணலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். நான் வந்து இதில் ஒரு சின்ன மேட்டு பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன், கீழே வந்து இந்த டிவி ஸ்டாண்டில் போடுறதுக்காக. இப்போ பாருங்கள், நல்லாவே கிரானி ஸ்கொயர் வந்து ரொம்ப நல்லா வந்துருச்சு. இதில் நம்ம வந்து கலர்ஸ் எல்லாம் கூட வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்லா பிரைட் லுக்காக தெரியும். நம்ம வந்து அந்த பெரிய பெரிய கேப்பு அந்த எட்ஜில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண போகிறோம். ரிப்பீட், சேம் பேட்டர்ன் தான், ரிப்பீட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம கிரானி ஸ்கொயர் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி நிறையா மேட்ஸ் போட்டு வச்சுருக்கேன், அதோட கலெக்ஷன்ஸ் தான் இது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.